நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு 9 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2022 மே 2 திங்கக்கிழமை இரவு அறிக்கை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதத்திற்கு வருந்துகிறேன். 9 மணிக்கு பதிவு செய்யப்பட்டது கூட தாமதமடைந்து, மேலும் தாமதமடைந்து கூட பதிவற்று செய்யப்படலாம். மாலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தொடங்கிய மழை மெல்ல முன்னேறி சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, அதாவது மேட்டூர் கொளத்தூர் பகுதி, நாமக்கல் மாவட்டத்திலும் தனியாக மழை உருவாகி, அதுவும் திருச்செங்கோடு பகுதி, பரமத்தி வேலூர் பகுதியெல்லாம் மழை கொடுத்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தாமதமடைந்தால் நள்ளிரவுக்குள் கண்டிப்பாக சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்டத்தின் பரவலாக, முதல்ல வந்து காவிரி கரையோரம், ஈரோடு, பவானி, அந்தியூர், மேலும் அரச்சலூர், கொடுமுடி, இந்த பகுதி எல்லாமே, ஈரோடு மாவட்ட சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியில் நுழைந்து, பிறகு ஈரோடு மாவட்டம் முழுவதும் பரவலான காற்றுடன் இடிமழையை, கனமழையை, அரச்சலூர் உள்ளிட்ட பகுதியெல்லாம், கொடுமுடி உள்ளிட்ட பகுதியெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழைப்பொழிவு பிறகு திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, அதாவது அரவக்குறிச்சி, தென்னிலை, இந்த பகுதியில் நுழைந்து, பிறகு திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை பரவலாகி, அல்லது பாலக்காட்டு கணவாய் பகுதியை நோக்கி முன்னேறி, பாலக்காட்டு கணவாயில் பாலக்காட்டு பகுதியை நோக்கி நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் சென்று செயலிழக்கும். மேலும் மதுரை மாவட்டத்தோட மேலூர் மற்றும் பழமுதிர்ச்சோலை பகுதிகளில் உருவாகிருக்கக்கூடிய மழை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்து, இன்றைக்கு பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் வெப்ப குவிதல், காற்று குவிதல் இல்லை, அந்த இடத்திலேயே மழை பொழிந்து செயலிழந்துவிடும். ஆனால் கர்நாடகா பகுதியிலிருந்து வடமேற்கு காற்று, அதாவது மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா பகுதி வடமேற்கு காற்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் நுழைந்து, பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று, குளிர்விக்கும் காற்று, அரபிக்கடல் காற்று, வெப்பத்தால் மேலெழுந்த வெப்பக்காற்றை குளிர்வித்து மழையை காற்றுடன் கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு இறுதியாக பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து பாலக்காட்டு மாவட்டத்திற்கு, கேரளா பகுதிக்குள் மழையை கொடுக்கும். நாளை கண்டிப்பாக திருச்சி மாவட்டம் வரைக்கும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி நாளை 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவு நேரங்களில், 3ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, துறையூர் பகுதி, மற்றும் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே தலைநகர் பகுதியில் இன்றைக்கு மழை கொடுத்தது. இன்னும் கிழக்கே வந்து ஊத்தங்கரை மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, அரூர் பகுதிக்கும், நாளை கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிக்கு நாளை மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, நாற்றாம்பள்ளி பகுதிக்கும் நாளை மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தென் மாவட்டங்களாம் திண்டுக்கல் மற்றும் கரூர், திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும், கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வழக்கமாக எல்லா நாளும் உண்டுங்க, 12ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமழை உண்டு, கண்டிப்பாக அதனை தொடரும். காற்று பகுதிக்கு மதியம் வேளையில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும், இரவு வேளையில், நள்ளிரவு வேளையில் தான் இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட பகுதிக்கு, தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை வரும். நாளை மழைப்பொழிவு அதிகபட்சமாக திருச்சி மாவட்டம் வரைக்கும் முன்னேறும். நாளை மறுதினம் 4ஆம் தேதி டெல்டா மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, அதாவது திருச்சி, தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட மத்திய பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட பகுதி வரைக்கும், கடலூர் மாவட்ட பகுதி வரைக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி வரைக்கும் 4ஆம் தேதி முன்னேறும். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி வாக்கில் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டத்தோட கடலோர பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் மழையாக இருந்தாலும் அடிக்கக்கூடிய வெப்பத்தை பார்க்கும் பொழுது, வரக்கூடிய நாட்களில் உயரக்கூடிய வெப்பத்தை பார்க்கும் பொழுது, இந்த மழைப்பொழிவு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. காரணம், வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய 10-11 தேதிகளில் கரையை கடக்க இருக்கிறது. இந்த காற்று ராஜஸ்தான், குஜராத் பகுதி காற்றை கூட தமிழகத்திற்கு கொண்டு வர இருக்கிறது. ஆக அனல் காற்றாக, காற்றுனா அச்சப்படும் அளவில், சூறை காற்று அல்ல, மெல்ல நகரும் அனல் காற்று, அதாவது காணல் நீர் போல தகதகதவென்று இருக்கக்கூடிய அந்த காணல் காற்று கிருஷ்ணகிரி மாவட்ட, தருமபுரி மாவட்ட, சேலம் மாவட்ட, திருப்பத்தூர் மாவட்ட, வேலூர் மற்றும்
ஆந்திர எல்லையோர திருத்தணி போன்ற பகுதிகளுக்கும், சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் கடும் வெயில் வாட்ட இருக்கிறது. பிறகு மாலை நேரங்களிலே கடலோர மாவட்டங்களாம், டெல்டா மாவட்டங்கள், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் உட்பட டெல்டா மாவட்டத்திற்கு, அதோட உள்பகுதி விருதாச்சலம் மற்றும் நெய்வேலி, கடலூர், செத்தியார்தோப்பு போன்ற பகுதிகளுக்கும் கடும் வெப்பத்தை கொடுக்க இருக்கிறது. வரக்கூடிய 4, 5, 6 தேதிகளில், நாளை விட 5 கூடும், 5 விட 6 கூடும், 6 விட 7, 8, 9, 10 தேதிகளில் கடும் வெப்பம் நிலவும். இந்த நேரத்தில் மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகக்கூடிய, கர்நாடக எல்லையோர பகுதியில் உருவாகக்கூடிய வெப்பச்சலன இடிமழை அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே கடலோரம் வந்து கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே புயல் நெருங்கி வந்தால் கூடுதல் பரப்பில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. தொலைவில் அப்பால் சென்றால் வெயில் தான் அதிகமாக இருக்கும், மழைப்பொடிவோட பரப்பு குறைந்திருக்கும். வானிலை எப்படி அமையும், புயல் எப்படி தீவிரமடைகிறது, நெருங்கி வந்து மத்திய ஆந்திரா, வடக்காந்திரா, ஒடிசா பகுதியா, அல்லது முற்றிலுமாக வடக்கு ஒடிசா பகுதி மேற்குவங்கத்தை நோக்கி விலகுமா, இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. அதனை பொறுத்தான் வெப்பச்சலன இடிமழையோட பரப்பு கடலோரப் பகுதிகளுக்கு கூடும். ஆனால் உள்பகுதிகளுக்கும் டெல்டாவின் உள்பகுதிக்கும் மழை வாய்ப்பு உண்டு. கடலோரப் பகுதியை எட்டுவது எந்தளவிற்கு எட்டும், வடகடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மழைப்பொழிவு, புயலின் நகர்வை பொறுத்து தான் அமையும். ஆனால் கடுமையான வெயில் வாட்டுவதில் எந்த மாற்றமும் இல்லை. 12ஆம் தேதி வரை கோடை வெப்பம் 28ஆம் தேதி வரை நீடித்தாலும் மே மாதம் 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது கேரளாவில். இதனால் 26ஆம் தேதிக்கு பேர் வெயில் குறையும், ஆனால் 26ஆம் தேதி வரைக்கும் கடும் வெப்பம் வாட்டும், கடும் புழுக்கம் நிலவும். அனல் காற்று என்றால் காற்றல்ல, கடுமையான ஒரு அனல் வீசும். மதியம் 12 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம். வயதானவர்கள் கண்டிப்பாக வெளியே செல்ல வெளிப்பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குளிர்பானங்கள், அதாவது உடம்பிற்கு அதிக நீர் சத்துள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வோம். வெளியே செல்வதை தவிர்ப்போம். பாதுகாப்புடன் இருப்போம். இடிமழை காற்றுடன் இருக்கும், அதற்கும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்வோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்திலாம் இருக்கும், எந்த வழித்தடத்தில் என்று சொல்ல முடியாது. ஆனால் அது கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலையில் வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது, மத்திய மாவட்டங்களுக்கு இரவில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மாலை இரவு நேரங்களிலே இருக்கும். வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு பரப்பில் கூட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள். வெப்பம் அதிகரிப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மழைப்பொழிவு பரப்பு மட்டும் உறுதி செய்ய வரும் நாட்கள் வரை காத்திருப்போம். நன்றி.